ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இந்த போரில் தோற்றுவிட்டதாக ஒத்துக்கொண்ட ஹமாஸ் கூட்டம், பங்களாதேஷில் நடப்பது எல்லாமே அமெரிக்காவால் தூண்டப்பட்டது, அமெரிக்காவால் திட்டமிடப்பட்டது. யாருக்காக? இந்தியாவுக்காக என்ற ஒரு பேச்சு. சைனாவுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் அமெரிக்கா தொடங்கியதுதான் தற்போது பங்களாதேஷில் நடக்கும் ஆட்டம், பங்களாதேஷில் நடக்கும் மிகப்பெரிய ஒரு அழிவு. ஈரான் மீண்டும் வருகிற வியாழக்கிழமை தாக்கப்போவதாக இஸ்ரேலின் உளவு அமைப்புகள் கண்டுபிடித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. முறைப்படி ஏற்கனவே திட்டமிட்டபடி வருகிற வியாழக்கிழமை அன்று அமெரிக்கா, எகிப்த், கத்தார் முன்னிலையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் கடைசி வாய்ப்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக இருந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடந்து அதனுடைய முடிவு எப்படி, என்ன நடக்குது என்று பார்த்த பிறகு ஈரான் தாக்குதலை செய்வதாக திட்டமிட்டு காத்திருப்பதாக செய்திகள் வெளியாக ஆரம்பித்து விட்டது. இப்போது ஹமாஸ் தீவிரவாதிகள் எப்படியாவது இந்த போரை இப்போதைக்கு நிறுத்த வேண்டும் என்று, முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிப்பது ஈரானுக்கு தெரிய வந்துவிட்ட காரணத்தால் ஈரான் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்வதற்கு ஆயுதங்களை நகர்த்தும் விஷயம் இஸ்ரேலின் உளவு அமைப்பால் ஈரானுக்குள்ளேயே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீங்க பாருங்க, ஈரானுக்குள்ளேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு இஸ்ரேலின் மொசாட் பிரசன்ஸ் அங்கு உள்ள காரணத்தால் ஈரான் இப்படி ஒரு பெரிய போருக்கான ஆயுத நகர்வுகளை செய்யும் போது அது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு படிப்படியாக அந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் இஸ்ரேலுக்கு ஈரான் வருகிற வியாழக்கிழமை இஸ்ரேலை தாக்குவதாக உள்ள ரகசியங்களை அமெரிக்காவிடம் பேசி அமெரிக்கா இன்று காலையில் அவர்களை மிகப்பெரிய கைடட் மிசைல் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பலை இஸ்ரேல் எல்லையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. இது ஈரானிடமிருந்து இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது, மாறாக இது ஒரு போர் தொடங்கினால் ஈரானையே மிகப்பெரிய அளவில் தாக்கி ஒரு பெரிய சேதத்தை உருவாக்க இந்த நீர்மூழ்கி கப்பல் தற்போது நகர்த்தப்பட்டுள்ளது. எனவே இறுதியாக அமெரிக்காவும் இந்த போரை பெரிதாக்க முடிவு செய்துவிட்டது. இதற்குத்தான் இஸ்ரேலின் பிரதமர் நத்தன்யாகு ஆசைப்பட்டார். ஆனால் ஹமாஸ் குழு இந்த போரை உடனடியாக நிறுத்த சொல்லி இஸ்ரேலிடம் பேச ஹாஸ்டேஜ் பேச்சுவார்த்தை குழுவிடம் கேட்டுக்கொண்டதாக செய்திகள் வெளியாக ஆரம்பித்து விட்டது. கடந்த 2 மாதங்களில் ஹமாஸ் குழுவின் மிக முக்கியமான தலைவர்களை ஹமாஸ் குழு இழந்துவிட்டது. அதுபோலவே ஹெஸ்பல்லா 2006 பிறகு சென்ற வாரம் அவர்களது மூத்த இராணுவ தலைவரை பறிகொடுத்ததுதான் லெபனானுக்கும் சரி ஹெஸ்பல்லாவுக்கும் சரி அவர்களது மிகப்பெரிய இழப்பு. ஆக மொத்தம் இஸ்ரேல் தற்போது ஹமாஸ் மற்றும் ஹெஸ்பல்லாவின் மிகப்பெரிய தலைவர்களை குறிவைக்க ஆரம்பித்து விட்டது. இது மிகப்பெரிய இழப்பு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்படிப்பட்ட இழப்புகளை ஹமாஸ் மற்றும் ஹெஸ்பல்லா எதிர்பார்க்கவே கிடையாது. எனவேதான் தற்போது எப்படியாவது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இதற்கு இஸ்ரேல் அரசும் இஸ்ரேல் மக்களும் ஒத்து வருமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அமெரிக்கா ஏமன், சிரியா மற்றும் ஈராக்கில் மிகப்பெரிய தாக்குதல்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஈரான் தாக்குதலை தொடங்கும் போது இந்த ஈராக், ஹவுதி போன்ற குழுக்கள் பெரிய அளவில் தாக்குதல்களை செய்யக்கூடாது என்ற விதத்தில் அமெரிக்கா ஹவுதி, ஈராக், சிரியா போன்றவர்களின் ஆயுதங்களை அழிக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் ஹெஸ்பல்லா 30-40 என ராக்கெட்டுகளை இஸ்ரேலின் வடக்கு பக்கத்தில் தொடர்ந்து தாக்குகிறது. இஸ்ரேல் எப்படி பதிலடி கொடுக்கிறது என்பதை பார்த்து அவர்களின் 500, 1000 அது மாதிரியான அதிகமான ராக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டால் இஸ்ரேல் எப்படி பதிலடி கொடுக்கும் என்பதை கண்டுபிடிக்க இந்த சிறிய சிறிய தாக்குதல்களை செய்ய முயற்சி செய்கிறார்கள். அது ஈரானுக்கும் ஒரு நல்ல தரவாக, ஒரு பெரிய டேட்டாவாக இருக்கும். இது ஈரான் மற்றும் ஹெஸ்பல்லாவின் ஒரு போர் திட்டம். ஈரான் வருகிற வியாழக்கிழமை தாக்குகிற வரைக்கும் இஸ்ரேலின் கவனத்தை சிதறடிக்க ஹெஸ்பல்லா முயற்சி செய்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் இஸ்ரேலின் எல்லா போர் விமானங்களும் தயாராகிவிட்டது. இஸ்ரேலின் இருக்கக்கூடிய லேசர் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை கூட தயாராக்கிவிட்டது. இந்த உலகத்தில் இதுவரை எந்த போரிலும் எந்த நாட்டாலும் பயன்படுத்தப்படாத ஒரு லேசர் ஆயுதம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் இந்த ஆயுதம் தயாராகவில்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது ஈரான் மாதிரியான ஒரு நாடு தாக்குதலை செய்தால் அந்த லேசர் ஆயுதம் போரில் களமிறக்கப்படும் என்று இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது. இன்று இஸ்ரேலின் போர் விமானங்கள் பயன்படுத்தி ஹெஸ்பல்லாவின் மிகப்பெரிய ஆயுத கிடங்கு தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. இதில் அமெரிக்கா எப்படி இந்த போரை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுத்து செல்லும் என்பதை பொறுத்துதான் இந்த போரின் நிலையே மாறும். முன்னாள் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ராஜினாமா மற்றும் அவர் நாட்டை விட்டு வெளியேற்றம் செய்யப்பட்ட பிறகு வன்முறை ஆர்ப்பாட்டங்களால் பங்களாதேஷ் சிக்கியுள்ளது, அழிந்து கொண்டிருக்கிறது. இதனால் சர்வதேச அரசியலில் போட்டி இன்னும் தீவிரமாகிவிட்டது. ஆல்மோஸ்ட் 15 வருடம் ஹசீனா பங்களாதேஷை ஆட்சி செய்து வந்தார்.
ஜனவரியில் நடந்த தேர்தலில் கூட 5வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தேர்தலில் ஃப்ராட் ஆக்டிவிட்டி ஏமாற்றம் இருந்ததாக சொல்லி பங்களாதேஷின் எதிர்கட்சி தேர்தல் முடிவுகளை புறக்கணித்தது. பங்களாதேஷில் சைனா முக்கியமான முதலீடுகளை செய்துள்ளது. குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் மிலிட்டரி செக்டரில் அதிகமான முதலீடுகள் சைனாவுக்கு உள்ளது. ஆனால் அதே சமயம் அமெரிக்கா பங்களாதேஷில் மிகப்பெரிய ஒரு இராணுவ தளத்தை உருவாக்க பல வருடங்களாக முயற்சி செய்கிறது. இந்தியாவும் பங்களாதேஷுடன் மிக நீண்ட எல்லையை, ஆல்மோஸ்ட் 4000 கிலோமீட்டர் எல்லையை கொண்டுள்ளது இந்திய நாடு. இந்த எல்லை இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு எல்லை. அப்படியே சுற்றி வளைந்திருக்கு அந்த எல்லை. எனவே இப்ப வெளிவந்திருக்கக்கூடிய ரகசியம், இந்த எல்லா சிக்கலுக்குமே காரணம் அமெரிக்கா. நம்ப முடியுதா? இன்று தற்போது பங்களாதேஷில் நடக்கும் எல்லா அழிவுக்குமே காரணம் அமெரிக்கா. அமெரிக்கா நீண்ட காலமாக பங்களாதேஷில் ஆட்சி மாற்றத்தை விரும்பி தனது ஆதரவை எதிர்கட்சிக்கு வெளிப்படுத்தி வருகிறது என்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். ஆனால் அந்த காரணம்தான் தற்போது நடக்கக்கூடிய அழிவுக்கு காரணம் என்ற ரகசியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஹசீனா அவர்கள் சைனாவுடன் நெருக்கமாக இருப்பதையோ அமெரிக்கா விரும்பவில்லை. இதனால் ஹசீனாவை ஆட்சியில் இருந்து மாற்ற அமெரிக்கா பல முயற்சிகள் செய்தது. இதற்காக பங்களாதேஷ் எதிர்கட்சிகள் அமெரிக்காவின் உதவிகளை பெற்றது. அமெரிக்கா ஒரு பக்கம் இப்படி செய்ய, சைனாவும் பங்களாதேஷும் கடந்த சில ஆண்டுகளில் இராணுவ ஒத்துழைப்பை அதிகரித்து விட்டார்கள். 1971 பங்களாதேஷ் உருவாக்கப்பட்ட போது சைனா பாகிஸ்தானுக்குத்தான் ஆதரவாக இருந்தது. அப்படி ஆதரவாக இருந்தாலும் இப்போது பங்களாதேஷ் சைனாவுடன் நெருக்கமாகத்தான் உள்ளது. இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்பதால் அமெரிக்காவும் இந்தியாவும் பங்களாதேஷ் விவகாரத்தில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தார்கள். சைனா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையிலான இந்த நெருக்கம் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு புதிய சவால்களை உருவாக்க ஆரம்பித்தது. சைனா பங்களாதேஷில் மொத்தம் $25 பில்லியன் அதிகமான பணம் பல்வேறு திட்டங்களில் முதலீடு செய்துள்ளது. இதனால் பங்களாதேஷின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக சைனா மாறியது. இந்த நெருக்கம் பங்களாதேஷின் அரசியல் நிலையை மேலும் சிக்கலாக்கியது அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் சைனாவை தடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அமெரிக்காவும் பங்களாதேஷில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட தொடர்ந்து முயற்சிக்கிறது. ஒரு மிகப்பெரிய இராணுவ தளத்தை கட்ட முயற்சிக்கிறது. இந்தியாவும் பங்களாதேஷின் நிலைப்பாட்டில் மிகவும் கவனமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் பங்களாதேஷின் முடிவுகள் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியை நேரடியாக பாதிக்கும். இப்படி பங்களாதேஷ் பல பக்கங்களிலிருந்து அழுத்தங்களை எதிர்கொண்டு கொண்டே இருந்தது. சைனாவுடன் நெருக்கமான உறவு மற்றும் அமெரிக்காவின் ஆட்சி மாற்ற முயற்சிகள் பங்களாதேஷின் உள்ளூர் அரசியல் சர்வதேச நிலையை பெரிய அளவில் பாதிக்க ஆரம்பித்தது. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான உறவு என்பது இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையில் மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். பங்களாதேஷ் எல்லை இந்தியாவுக்கு மிக முக்கியமானது. எனவே பங்களாதேஷ் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். ஒன்றில் இந்தியா கூட இருக்கணும், இல்லைன்னா சைனா கூட இருக்கணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே எதிரிகள். இந்தியாவின் முதலீடு, இந்தியாவின் பணம் பங்களாதேஷில் அதிகமாக இருக்கு. பங்களாதேஷின் நிலைப்பாட்டை, பங்களாதேஷின் இறையாண்மையை சைனா மற்றும் அமெரிக்கா போன்ற பெரிய சக்திகள் பயன்படுத்துவதால் இந்த நிலைமை இந்தியாவிற்கு தொடர்ந்து சவால்களை உருவாக்குகிறது. சைனாவுடனான நெருக்கம் பங்களாதேஷின் இராணுவ வளர்ச்சியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தது. சைனா வழங்கும் இராணுவ ஆயுதங்கள், உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புகள், இவை எல்லாமே பங்களாதேஷின் இராணுவ சக்தியை அதிகரிக்கிறது. இதனால் பங்களாதேஷின் இராணுவம் இந்தியாவுடன் எதிர்பாராதபடி மோதலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. நடக்காது, இருந்தாலும் அதற்கான வாய்ப்பை அதிகரிக்க சைனா தொடர்ந்து உதவி செய்கிறது. அப்படியானால் அது அமெரிக்காவின் திட்டங்களுக்கு சரியாகாது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சைனாவை எதிர்க்க இந்தியாவை நம்பியிருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இன்னொரு சக்தி வளரும் அபாயத்தை அமெரிக்கா அனுமதிக்க முடியாது. பொருளாதார ரீதியாகவும் பங்களாதேஷ் சைனாவுடன் பிணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் பங்களாதேஷின் பொருளாதார சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்காக அது அமெரிக்கா மற்றும் இந்தியா போன்ற பிற நாடுகளுடன் மிகப்பெரிய வலுவான உறவுகளை, முக்கியமாக வர்த்தக உறவுகளை உருவாக்காமல் தொடர்ந்து சைனாவை நம்பியிருக்கிறது. இந்தியாவோ பங்களாதேஷை தனது பாதுகாப்பு சக்தியில் ஒரு முக்கிய அங்கமாக பார்க்கிறது, முக்கிய அங்கமாக கன்வெர்ட் செய்ய முயற்சிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா பங்களாதேஷுடன் தனது உறவை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் சைனாவின் செல்வாக்கை கட்டுப்படுத்த குறைக்க முயற்சிக்கிறது. எனவேதான் இப்படி சைனாவின் அடிமையாக கூடாது என்பதற்காக பங்களாதேஷின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் அமெரிக்காவின் ஒரு முயற்சி தான் தற்போது பங்களாதேஷில் நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்களுமே. ஸோ அமெரிக்கா இஸ்ரேலிலும் சரி, பங்களாதேஷிலும் சரி, உலக அமைதி
உலக வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் எவ்வளோ குழப்பங்கள் நடக்குது பார்த்தோமா? இப்படி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ஓரளவுக்கு தற்போது நடந்த விஷயம் இந்தியாவுக்கு நல்லதா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் வரும். ஆனால் உண்மையான ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது நடக்கக்கூடிய அழிவாக இருந்தாலும் சரி போராட்டமாக இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு ஓரளவுக்கு நல்லது தான். ஏன்னா 25 முதல் $30 பில்லியன் பணத்தை சைனாவின் பணத்தை பங்களாதேஷில் போட்டிருக்கிறான். இதுவரைக்கும் அவனுடைய பணத்தை போட்ட நாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். பாகிஸ்தானில் $300 பில்லியன், ஸ்ரீலங்காவில் $300 பில்லியன், இப்போ பங்களாதேஷில் 30க்கும் அதிகமான $1 பில்லியன். இவன் பணம் போட்ட எந்த நாடுகளிலேயுமே அமைதி கிடையாது, வளர்ச்சி கிடையாது. இவனுடைய பொருளாதாரம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உலகம் முழுவதுமாக ஊடகங்களில் பேசப்பட்டாலும் அதை சைனா ஒத்துக்கல, மறைக்கிறான். ஆனால் அவனுடைய பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஆர்ஐ என்ற முறையில் ஆப்பிரிக்கா தொடங்கி பாகிஸ்தான் வரைக்கும் போட்ட பணம் அதில் 1 ரூபாய் அவனுக்கு தேரலை. இன்னைக்கு பங்களாதேஷ் முழுவதுமாக போட்ட பணம் எல்லா திட்டங்களுமே, எல்லா வளர்ச்சி திட்டங்களுமே பங்களாதேஷ் மக்களாலேயே அழிக்கப்படுது. ஸ்ரீலங்காவில் போட்ட பணம் அது கடனாகி வட்டியாகி அப்புறம் அது திவாலாகி இன்னைக்கு இந்தியா அந்த நாடை பாதுகாத்து வளர்ச்சி திட்டத்துக்கு திருப்பியும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அவன் அப்படியே கைவிட்டுட்டான். இப்படி உலகம் முழுவதுமாக அவன் போட்ட பணம் எல்லாமே, உதாரணத்துக்கு ஈரானில் என்ன நடக்கு பார்த்தீங்களா? ஈரானில் அவன் போட்ட பணம் எப்போ பவுடரை சாம்பலாகவும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்வது தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இது மாதிரியான நாடுகளின் திட்டங்கள். இதில் ஆதாயம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் ஹமாஸ் போராக இருந்தாலும் சரி, தற்போது பங்களாதேஷ் நடக்கக்கூடிய பெரிய மிகப்பெரிய அழிவாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து வரக்கூடிய அகதிகளை நம்ம ஓரளவுக்கு சரியான அணுகுமுறையில் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த எல்லா விஷயத்திலையுமே மிகப்பெரிய அளவில் ஆதாயம் பெறுறது நம்ம நாடு இந்தியா தான். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ, ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you.